இவர் ஒழுங்கு யார கேட்டு கிஸ் செய்தார். கமலுக்கு கிடைத்த ரெட் கார்டு திட்டமெல்லாம் போச்சு. கமலஹாசனை பிரபல பெண் பிரபலம் வறுத்தெடுத்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் கடும் வைரலாக பரவி வருகிறது. சின்னத்திரையில் பிரபலமான நிகழ்ச்சியாக மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சி. விஜய் டிவியில் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் தொகுத்து வழங்கி வரும் இந்த நிகழ்ச்சியின் 7வது சீசன் அக்டோபர் முதல் வாரத்தில் இருந்து நாள்தோறும் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் பிரதீப் ஆண்டனியால் தங்களுக்கு பிக்பாஸ் வீட்டில் இருப்பதற்கே பயமாக இருக்கிறது. அவர் சக போட்டியாளர்கள் மீது வீண் வார்த்தைகளை உபயோகித்து காயப்படுத்துகிறார் போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பெண் போட்டியாளர்கள் உட்பட பலரும் தொகுப்பாளர் கமலஹாசனிடம் முன்வைத்தனர். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட கமலஹாசன் பெண் போட்டியாளர்களின் பாதுகாப்பு கருதி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றுவதாக அறிவித்தார். கமலஹாசனின் இந்த முடிவு தவறானது என்றும் பிரதீப் ஆண்டனி போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவது உரிய குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை கமல் தன்னுடைய அரசியல் விளம்பரத்திற்காக பயன்படுத்துகிறார் என்று கூறி அவருக்கு பதிலாக வேறொரு பிரபலத்தை தொகுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்று விஜய் டிவி நிர்வாகத்திடம் கோரிக்கையும் வைத்துள்ளனர். ஏற்கனவே ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப்புக்கு ஆதரவாக நடிகர் கவின், பாடலாசிரியர் ஸ்னேகன் உள்ளிட்ட பிரபலங்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் நடப்பு சீசனில் பங்கேற்று வெளியேற்றப்பட்ட யுகேந்திரனின் மனைவி ஹேமமாலினியும் பிரதீப்புக்கு ஆதரவாக கமல் மீது கடுமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியிருக்கும் வீடியோவில், கமலஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது எனது விருப்பம். புன்னகை மன்னன் படத்தில் நடித்தபோது 16 வயது ரேகாவுக்கு சொல்லாமல் லிப்லாக் கிஸ் கொடுத்த கமலஹாசன் பெண் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? கமல் நடித்த பெரும்பான்மையான படங்களில் லிப்லாக் கிஸ்ஸேன் இல்லாமல் இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவரது அரசியலுக்காக பெண்களுக்காக பெண்கள் உரிமை என்று கமல் பேசுவது தனக்கு புரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஹேமமாலினியின் இந்த வீடியோ வைரலாகி இருக்கும் நிலையில் கமல் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது சில்லறைத்தனமாக இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். கமலஹாசன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து போட்ட நாடகம் அம்பலமாகி இருப்பதாகவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து உங்கள் பாலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்கிறீங்க. நான் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ அண்ட் டெல் மீ. அவர் வந்து புன்னகை மன்னன் படத்தில் வந்து நடிக்கும்போது ரேகாவுக்கு 16 வயசு, அவங்ககிட்ட சொல்லாமல் அவரை வந்து லிப் கிஸ் பண்ணாங்கன்றது வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம். இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, இது உண்மையான்றது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலையும் வந்து முக்காவாசி படத்தில் வந்து லிப்லாக் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பெண்களுக்கு பெண்கள் உரிமை பெண்களுக்காக பேசுகிறேன்றது வந்து எனக்கு புரியலங்க.